ஓகே, மெட்ரோனிடசோல். மெட்ரோனிடசோல் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஆன்டி புரோட்டோசோவல், ஆன்டி புரோட்டோசோவல் அப்புறம் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் இது. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஆன்டி புரோட்டோசோவல், ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். அப்புறம் இதோட ட்ரேட் நேம்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளஜில், ஃப்ளஜில்னு சொல்கிறாங்க. இதோட டோஸ் டோஸ் எவ்வளோ இருக்கும்னா, ஈச் டேப்லெட் கண்டெயின் 250 to 500 mg. ஒவ்வொரு டேப்லெட்லையும் 250 to 500 mg வந்து இதோட டோசஸ் வந்து இருக்க போகுது. அப்புறம் இதோட ஃபார்மகோ கைனடிக்ஸ், ஃபார்மகோ கைனடிக்ஸ்னால் நம்ம எப்படி பார்ப்போம், அதில் வந்து அப்சார்ப்ஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், அப்புறம் எலிமினேஷன். அப்சார்ப்ஷன் வந்து ஓரல் அப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கும் போது ஜிஐ ட்ராக்டில் போய் அப்சார்ப்ஷன் ஆக போகுது. இதோட பயோ அவைலபிலிட்டியும் வந்து நல்லாயிருக்கு, 80% ஆஃப் த பயோ அவைலபிலிட்டி வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறமா வந்து பீக் சீரம் லெவல், சீரம் லெவலில் வந்து எவ்வளோ நேரம் பீக், எவ்வளோ நேரம் பீக்காக இருக்கும்னு பார்த்தோன்னா 1 to 2 hours வரைக்கும் இது வந்து சீரமில் வந்து இருக்க போகுது. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வைட்லி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நம்ம வந்து பிஓ, பிஓ அப்படின்னா ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கிட்டாலும் ஐவியாக எடுத்துக்கிட்டாலும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் மெட்டபாலிசம், மெட்டபாலிசம் வந்து லிவரில் மெட்டபாலிசம் ஆகுது, அப்புறம் லிவரில் மெட்டபாலிசம் ஆகி ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகுது. ஸோ எலிமினேஷன், எலிமினேஷன் வந்து எங்கே எலிமினேஷன் ஆகும்னா யூரின்லேயே எலிமினேட் ஆகுது, ஃபீசஸ்லேயே எலிமினேட் ஆகுது. யூரினில் வந்து 77%, ஃபீசஸில் வந்து 14% எலிமினேஷன் ஆக போகுது. அப்புறம் இதோட ஹாஃப் லைஃப், ஹாஃப் லைஃப் வந்து 25 to 75 hours வரைக்கும் இதோட ஹாஃப் லைஃப் இருக்க போகுது, ரொம்ப அதிகமான ஒரு ஹாஃப் லைஃபே தான். அப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது என்ன பண்ணுனா ஒரு பாக்டீரியா இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அதோட நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணி டிஎன்ஏவை வந்து ஃப்ராக்மெண்டடாக ஆக்கிரும். இதுதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு என்ன எப்படி சொல்ல, ஃபஸ்ட் இந்த மெட்ரோனிடசோல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஃபெரடாக்சின், ஃபெரடாக்சினை வந்து ரெடியூஸ் பண்ணி அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம், ஃபெரடாக்சினை ஆக்சிடைஸ் பண்ணுது. அதனால டிஎன்ஏயில் உள்ள நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணி டிஎன்ஏவை வந்து ஃப்ராக்மெண்டடாக ஆக்கிரும். ஸோ பாக்டீரியா வந்து செத்து போயிடும். இதுதான் வந்து என்னென்னா இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அதுக்கப்புறமா இண்டிகேஷன், இண்டிகேஷன் வந்து நம்ம அப்ளை பார்த்தோம் ஆன்டி புரோட்டோசோவல், அப்புறம் வந்து ஆன்டி பாக்டீரியல். புரோட்டோசோவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட அமீபியாசிஸ், ஜியாடியாசிஸ், ட்ரைகோமோனாஸ், வெஜைனைட்டிஸ் இதெல்லாமே இருக்க போது. பாக்டீரியலாக பார்த்தோன்னா ஹச் பைலோரி, அப்புறம் வந்து பாக்டீரியல் வெஜைனோசிஸ், ஹச் பைலோரி, பாக்டீரியல் வெஜைனோசிஸ், அப்புறம் அனரோப் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இண்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து சைட் எஃபெக்ட்ஸ். சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, நம்மளோட அதோட ஃபார்மகோகைனெடிக்ஸ் அந்த மாதிரி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓரலாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், ஓரலாக எடுத்துக்கிறனால எப்படி இருக்கும்னா, நம்ம இது மெட்ரோனிடசோல், ஸோ எம் மெட்டாலிக் டேஸ்ட், வாயில் நம்ம போட்டோடனே மெட்டாலிக் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அது உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு மெட்டபாலிசம் ஆகும். எங்கே மெட்டபாலிசம் ஆகும், லிவரில். ஸோ வந்து நமக்கு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் வரலாம் அங்கே லிவரில். அதே மாதிரி பேங்க்ரியாடைட்டிஸும் வரலாம். இப்போது இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிளட்டு, அப்புறம் வந்து பிளட்டில் அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறனால நமக்கு வந்து நியூட்ரோபீனியா வருது. அதே மாதிரி பெரிஃபரல் நியூரோபதியும் நமக்கு வந்து இதனால் வரலாம். ஓகேவா, நியூரோபதினாலே நர்வ்ஸ் ரிலேட்டட் தானே, ஸோ அதனால ஷேசஸ் கூட இது வந்து மேபி காஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபீவர், நமக்கு வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து ஃபீவர் இருக்கும், இதெல்லாம் இதோட சைட் எஃபெக்ட்ஸ், ஜென்ரலைஸ்டாக ஃபீவர் இருக்கும். அதே மாதிரி இது எலிமினேஷன் ஆகுதா, ஸோ எலிமினேஷன் ஆகிறதுனால யூரின் வந்து டார்க்கனிங் ஆகும், பிகாஸ் யூரினில் தான் அது என்ன பண்ணுது, 77% வந்து எலிமினேஷன் ஆகுது. சரியா, அது போக இது வேறு என்னென்னா ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம்ஸ் கூட இது வந்து ரேராக வந்து காஸ் பண்ணுது. பட் நம்ம மெயினாக எழுத வேண்டியது என்னென்னா, மெட்டனிடசோல் அப்படினாலே மெட்டாலிக் டேஸ்ட், வாயில் வச்ச உடனே டேஸ்ட்டு கேவலமாக இருக்குது. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது சைட் எஃபெக்ட்ஸ். அப்புறம் வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ், ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ்னால் இதுக்கு வந்து வெறும் மூணு ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால், ஆல்கஹால்னா கூட ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும் எப்பயுமே ஆன்டியில் டைசல்ஃபீரம் லைக் ரியாக்ஷன்ஸ் அது வந்து வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், அது ஒன்று. அப்புறம் ஆன்டி கொயாகுலன்ஸ் லைக் வார்ஃபாரின் அது நம்ம எடுத்துக்கும் போது இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா ப்ரொலாங்டு பிடி டைம், அதாவது புரோத்ரமின் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து சிமெட்ரிடின், சிமெட்ரிடின் ட்ரக் எடுத்துக்கும் போது நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மெட்ரோனிடசோலோட ஹாஃப் லைஃப் வந்து அதிகமாயிரும். ஆல்ரெடி இதோட ஹாஃப் லைஃப் வந்து 25 to 75 hours வரைக்கும் இருக்க போகுது, ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதுதான். அப்புறம் வந்து வேறு என்னென்னா ப்ரெக்னென்சி அப்போது இந்த ட்ரக் வந்து சேஃப் தான், இந்த ட்ரக் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் நம்ம லாக்டேஷன் அப்போது இந்த ட்ரக் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, இது வந்து எக்ஸ்க்ரீஷன் வந்து ஹியூமன் மில்கோடு சேர்த்து வந்து எக்ஸ்க்ரீஷன் ஆகும் இது. அதே மாதிரி நம்ம வந்து பி
பிஓ பிஓனா என்னென்னு பார்த்தா ஓர் ஓவரலாக நம்ம எடுத்துக்கும் போது அதோட டிஸ்ட்ரிபியூஷன் அதோட டிஸ்ட்ரிபியூஷன்கிறத விட கான்சன்ட்ரேஷன் அங்கே அது வந்து பிளாஸ்மாவில் என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதுதான் வந்து மில்க்லேயும் அதே கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் பேபி. அதனால் நம்ம வந்து லாக்டேஷன் அப்போ எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பேஷண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்கணும் என்னென்ன கேட்கணும் அப்படின்னா, இதோட கிளினிக்கில் நம்ம என்னென்ன கேட்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லை லாக்டேஷன் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கணும். அதே மாதிரி ஓல்டு மேன் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோ, அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஹெப்பாட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீனல் டிசீசஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்புறம் ஆல்கஹால் கன்செப்ஷன் பண்ணுவாங்களா அந்த பேஷண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சோஷியல் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து கேட்கணும். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்களா நம்ம கேட்குறது மூலமாக இந்த ட்ரக் நம்ம வந்து இந்த ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மெயினாக வந்து இது வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி தான் வந்து ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம்னா அவாய்ட் பண்ணலாம்.